அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 11வது வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 1 இனிக்கும் இலக்கணம். இந்த இனிக்கும் இலக்கணமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இந்த பாடத்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதற் சொல்லுடைய இறுதி எழுத்தும் வரும் சொல்லுடைய முதல் எழுத்துமே சேர்றது தான் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போது சொற்கள் வந்து எழுத்தொலிகளால் ஆனது. சொற்கள் எதனால் ஆனது அப்படின்னா எழுத்தொலிகளால் ஆனது. இது வந்து நம்ம ஒலிக்கிறதுக்கு இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சொற்களில் முதல்லையும் இறுதியிலும் ஒலிக்கிற எழுத்தொலிகள் காரணமாக அமையும். ஒரு வார்த்தை இனிமையாக இருக்கணும் அப்படின்னா எது காரணமாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சொல்லுடைய முதல்லையும் இறுதியிலையும் ஒலிக்கிற அந்த எழுத்துக்களில் தான் காரணமாக அந்த வார்த்தை இனிமையாக இருக்கிறதுக்கு அமையும். சொல் புணர்ச்சியில் முதல் சொல்லுடைய இறுதி எழுத்தும் வரும் சொல்லுடைய முதல் எழுத்துமே சந்திக்கிறது. இந்த மாதிரி சந்திக்கும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றது தான் இந்த இடத்துல இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உதாரணம் கொடுத்துருக்காங்க, காவிரி, டமாரம், ரெக்கை, பாவை, ராக்கி, கோதை, டப்பா. இந்த மாதிரி சொற்களில் தமிழ் சொற்கள் எது எது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுதா? இதில் காவிரி, பாவை, கோதை இது எல்லாமே தமிழ்மொழி சொற்களாக இருக்குது. மீதியெல்லாம் வடமொழி பிற சொற்களில் கலந்து வர்றது. எது எது கலந்து வந்திருக்கு? டமாரம், ரெக்கை, ராக்கி, டப்பா இது எல்லாமே பிற மொழி சொற்களில் இருந்து தமிழுக்கு வர்றது. அதனால் சொற்களுடைய தமிழ் மொழிக்கு உரியவை பிற மொழிக்கு உரியவை எது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தணும். இதற்கு சொற்களில் எழுத்துக்களுடைய வருகை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது என்னென்ன சொற்கள் எது எதில் வரும் அப்படின்றத பார்க்கலாம். மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னும் பொழுது 22 எழுத்துக்கள். இது வந்து உங்களுக்கு டெட்டு டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரில கூட கேட்பாங்க. மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொன்னால் 22, 23, 24, 25 இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. எது கரெக்ட் அப்படின்னும் பொழுது மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22. அதில் முதல்ல வர்றது உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 12. ஐ வருது இல்லையா, அதுதான் உயிரெழுத்துக்கள். அது வந்து மொத்தம் 12. மெய் எழுத்துக்கள் 18. காங்காச்சா இருக்கு இல்லையா, இந்த மெய் எழுத்துக்கள் தனி மெய் வடிவில் சொல்லுக்கு முதல்ல வர்றது கிடையாது. அதை வந்து உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து தான் வரும், தனியாக வராது. உயிரெழுத்துக்களோட சேர்ந்து உயிர் மெய் வடிவில் தான் மொழிக்கு முதல்ல வரும். அப்படி வந்தால் கூட உயிர் மெய் வடிவத்தில் மொழிக்கு முதல்ல வந்துடும். அடுத்து 3வது, மெய்களில் காங்கா, சாஞ்சா, தானா, பாமா, யா, வா இந்த 10 வரிசைகள் உயிர் மெய் வடிவங்களாக சொல்லுடைய முதல்ல வரும். உயிர் மெய் வடிவங்களாக சொல்ல முதல் எது வருது அப்படின்னு சொன்னால் கா, ங, ச, ஞ, த, ந, ப, ம, ய, வ இது 10 வரும். ங்கணம் அப்படிங்கிற சொல்ல மட்டுமே ங வரும். ங பொதுவாக நிறைய இடத்துல வராது, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த ங அப்படிங்கிற சொல் வந்து வரும். இப்போது 4th, ட, ந, ர, ல, ஜ, ல, ர, ந இந்த 8 வரிசைகள் சொல்லில் முதல்ல வர்றது கிடையாது. ஆனால் இதில் வரும் அந்த 10 வரிசைகள் உயிர்மை வடிவங்களாக வருது இல்லையா, அது வந்து சொல் முதல்ல வரும். இந்த டானா, ரா, ல, ஜ, ல, ர, ந இது வந்து 8 வரிசைகள் சொல் முதல்ல வர்றது கிடையாது. ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து அப்படிங்கிறது என்ன? இக்கு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆயுத எழுத்து சொல்லுடைய முதல்ல எப்போவுமே வராது. அக்து, எக்து, எக்து அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ இடைப்பகுதியில் அது வரும். அடுத்து இங்கு அப்படிங்கிற சொல்லின மெய் விதம் என பொருள் தருகின்ற ங்கணம் அப்படிங்கிற சொல்ல மட்டும்தான் முதல்ல வரும். இந்த சொல்லும் தனியாக வராது, எதோட சேர்ந்து வரும்னா ஆ, இ, உ அப்படிங்கிற சுட்டத்துக்களோட சேர்ந்து தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஏ, யா, யார், எங்கணம், எதற்கு அந்த மாதிரி வினா எழுப்புவோம் இல்லையா, வினா எழுத்துக்களோட சேர்ந்து அங்கணம், இங்கணம், உங்கணம், எங்கணம், எங்கணம் இந்த மாதிரி வரும். தமிழுடையவற்றில் பயன்பாடு கம்மியாக தான் இருக்கும் இந்த இங்கு, இதோட பயன்பாடு. அடுத்து இந்த பாக்ஸில் இருந்து பார்த்தலாம்,
உங்கணம் அப்படிங்கிறது தற்பொழுது தமிழகத்தில் வழக்கத்தில் இல்லை. இதை மாதிரி கூட கேட்பாங்க, தற்பொழுது தமிழகத்தில் வழக்கத்தில் இல்லாத சொல் எது அப்படின்னு சொன்னால் உங்கணம் அப்படிங்கிற சொல் தான். ஆனால் தமிழ் இலக்கியங்களில் இந்த சொல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, தற்பொழுது மட்டும்தான் கிடையாது. அங்கே சங்க காலங்களில் அந்த காலங்களெல்லாம் அந்த உங்கணம் வந்து இலக்கியங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. இன்றும் இலங்கை தமிழர் பேசுகிறாங்க, என்ன மாதிரி பேசுகிறாங்கன்னா உங்கு உங்கணம் இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்திட்டு தான் வராங்க. தமிழகத்தில் இந்த சொற்கள் கிடையாது, சிலோனில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இவ்விலக்கண வரையறைகள் எல்லாமே எழுத்து மொழிக்காக தான் அப்படின்னு இல்லாமல் பேச்சு மொழிக்கானது கூட கிடையாது. மேற்காட்டி 22 எழுத்துக்கள் நீங்களாக உள்ள பிற எழுத்துக்கள் சொல்லுடைய முதல்ல வந்துச்சுன்னா அவை வந்து தமிழ் சொற்களாக இருக்காது. ஏன்னா பிற மொழிகளோட கலப்பினமாக தான் அது இருக்கும், சுத்தமான தமிழ் சொற்கள் கிடையாது. பிற மொழி சொற்களாக தான் அல்லது ஒலிபெயர்ப்பு சொற்களாக தான் அது வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பாக்ஸில் மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 10, இந்த 22 எழுத்துக்கள் மட்டும்தான் மொழி முதல் எழுத்துக்கள். அப்போ மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்க்கும்பொழுது 24 எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் 22, மொழி இறுதி எழுத்துக்கள் 24. அடுத்து உயிரெழுத்துக்கள் 12 சொல்லுடைய இறுதியில் வரும். உயிரெழுத்துக்கள் எங்கே வரும் அப்படின்னா இந்த 12மே சொல்லுடைய இறுதியில் வரும். மெய் எழுத்துக்கள் இங் இன் இந்த இம் இன்ன இல்லு இவ் இழு இல்லு இந்த 11 எழுத்தும் சொல்லுல இறுதியில் வரும். அடுத்து கசட தப்பரா இருக்கு இல்லையா, இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த வல்லின மெய் ஆறுமே இங்கு அப்படிங்கிற மெல்லின மெய் ஒன்று சொல்லுடைய இறுதியில் வர்றது கிடையாது. பழ இலக்கண நூலார் மொழி இறுதி குற்றியலுகர் எழுத்தையும் சேர்த்துப்பாங்க. இஞ் இந்த இவ் இந்த மூணுமே பழைய இலக்கண வழக்கத்தில் சொல்லுடைய இறுதியில் எழுத்தாக வரும். இருந்தாலும் இன்றைய வழக்கத்தில் இது வந்து சொல்லுக்கு இறுதி எழுத்தாக வர்றது கிடையாது. அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் 24 பார்த்தோம் இல்லையா, முதல் எழுத்துக்கள் 22 அந்த டேபிள் காலமில் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். மொழி முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 10, மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22 பார்த்தோம் இல்லையா. மொழி இறுதி எழுத்துக்கள் 24 அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை டேபிள் காலமில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்து 11, குச்சியலுகரம் 1, மொத்தம் சேர்ந்து மொழி இறுதி எழுத்துக்கள் மொத்தம் 24. அடுத்து புணர்ச்சி பார்த்துடலாம். புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நிலைமொழி வருமொழி ரெண்டுமே சேர்ந்து வர்றது தான் புணர்ச்சி. முதல்ல நிற்கிற சொல்லை நிலைமொழி அப்படின்னும் அதனோட சேர்ந்து வருகின்ற சொல்லை வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து புணர்றது தான் புணர்ச்சி அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம பேசும்பொழுது சில சொற்களை வந்து ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி ஒரு சொல் மாதிரியே நம்ம பேசுவோம். எப்படி அடுத்து அடுத்து வந்து வந்து அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதும்போதும் அவ்வாறு எழுதுகிறோம். தமிழரசி நாட்டுப்பண் இந்த மாதிரி இரண்டு சொற்கள் ஒரு சொல் வடிவில் இருக்கு. இருந்தாலும் இது வந்து இரண்டு சொற்களுடைய சேர்க்கையாக நமக்கு கிடைக்கும். எப்படி அப்படின்னா தமிழ் கூட்டல் அரசி தமிழரசு சேர்க்கும்பொழுது தமிழ்ன்றது ஒரு வார்த்தை, அரசி அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, அதை ரெண்டும் சேரும் பொழுது தமிழரசி அப்படியா புணரும். அதே மாதிரி நாடு கூட்டல் பண் ரெண்டும் சேரும் பொழுது நாட்டுப்பண் அப்படின்னு சொல்லிட்டு புணரும். இதில் முதல்ல நிற்கிற சொல்ல நிலைமொழி அதாவது தமிழ் அப்படிங்கிற சொல்லை நிலைமொழி அப்படின்னும் அதனோடு சேர்ந்து வருகின்ற சொல்லான வருமொழி அப்படிங்கிறது அரசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிலைமொழியும் வருமொழியும் இணைவதை நம்ம புணர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். நிலைமொழியுடைய இறுதி எழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்தும் சேரும் பொழுது புணர்ச்சி வரும். அடுத்து புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா.
முதல் எழுத்தும் அடுத்து வர எழுத்தும் சேரும் பொழுது, இறுதி வர்ற முதல் எழுத்தும் சேரும் பொழுது வர்றது தான் புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போது உயிரேற்று புணர்ச்சி மெய்யேற்று புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிலைமொழியுடைய இறுதி எழுத்து உயிர்மெழியாக இருந்தால், நிலைமொழியுடைய இறுதி எழுத்து உயிர்மெய்யாக இருந்தால், அதனுடைய இறுதியில் நிற்கிற வடிவம் உயிர் அப்படிங்கிறதுனால அது வந்து உயிரீறு. கடைசியில் வர எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கணும். அப்படி அது வந்து இறுதியில் நிற்கிற வடிவம் உயிர் எழுத்து அப்படிங்கிறதுனால அது வந்து உயிரீறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிலைமொழியுடைய இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது வந்து மெய்யீறு அப்படின்னு சொல்கிறோம். அந்த எழுத்துக்கள் என்னவா இருக்கோ அதுதான் வந்து உயிரீறு மெய்யீறு உயிர் எழுத்து மெய்யீறு எழுத்து அப்படின்னு நம்ம பிரித்து சொல்கிறோம். இப்போது மணி உதாரணம் கொடுத்துருக்காங்க இல்லையா. மணி இன் கூட்டல் இ மணி இ அப்படின்னு மாறும். குட்டல் மாலை மணி மாலை. உயிரீறு பொன் குட்டல் வண்டு பொன் வண்டு மெய்யீறு. இப்போ உயிரீறு அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி அப்படின்னா, மணி மாலை இருக்கு இல்லையா, இது வந்து புணரும் பொழுது மணி இன் குட்டல் இ மணி வருது இல்லையா, அதனால தான் இது வந்து உயிரீறு புணர்ச்சி. அதே மாதிரி பொன் வண்டில் பொன் குட்டல் வண்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து மெய்யெழுத்தில் வர்றதுனால இது வந்து மெய்யீற்று புணர்ச்சி. அடுத்து உயிர் முதல் மெய் முதல். வருமொழியுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்ததுன்னா அது வந்து உயிர் முதல் அப்படின்னு அர்த்தம். வருமொழியுடைய முதலெழுத்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதோட முதல்ல நிற்கிற வடிவம் மெய் அப்படிங்கிறதுனால அது வந்து மெய் முதல் அப்படின்னு அர்த்தம். இப்போது வாழை கூட்டல் இலை வாழை இலை. உயிர் கூட்டல் முதல் தமிழ் கூட்டல் நிலம் கூட்டல் தமிழ் நிலம். இது வந்து மெய் முதல்ல வரும். இது வந்து வாழை ஈ வருது இல்லையா, வாழை இலையை பிரிக்கும் பொழுது ஈ வாழை கூட்டல் ஈ வரும். அப்போது உயிர் முதல்ல வந்துடும். தமிழ் கூட்டல் நிலம் இஷ் மெய் எழுத்தில் வருது இல்லையா, அதுதான் வந்து மெய் முதல். அடுத்து எழுத்துக்களுடைய அடிப்படையில் புணர்ச்சி எப்படி புணருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, சொல் புணர்ச்சியில் நிலமொழி இறுதி எழுத்தாகவும் வருமொழி முதல் எழுத்தாகவும் எழுத்துக்கள் சந்திக்கிற முறையை தான் நம்ம நாலு விதமாக பிரிக்கிறோம். சொற்களுடைய அந்த பாக்ஸில் அதை தான் கொடுத்துருக்காங்க. சொற்களுடைய அடிப்படையில் புணர்ச்சி இலக்கண வகையால் சொற்கள் நான்கு வகையாக பிரிக்கலாம். அது என்ன, இடைச்சொல் முதல் சொல் உரிச்சொல் இந்த மாதிரி பிரிக்கலாம். பெயரையும் வினையும் சார்ந்து தான் வருது. இந்த ரெண்டு சொற்களுமே நிலைமொழியாகவும் வருமொழியாகவும் வந்தால் கூட அதில் புணர்ச்சி எழுத்துக்களில் புணர்ச்சியே ஆகும். இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்துடலாம். ஈற்றெழுத்து முதலெழுத்து என்னென்ன அப்படின்னா, உயிர் கூட்டல் ஈ உயிர் கூட்டல் உயிர், மலை கூட்டல் அருவி, அதே மாதிரி மெய் கூட்டல் உயிர், தமிழ் கூட்டல் அன்னை, உயிர் கூட்டல் மெய். இது வந்து எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. தென்னை கூட்டல் மரம், மெய் கூட்டல் மெய், தேன் கூட்டல் மழை. இது வந்து சந்திக்கும் பொழுது மலை ஐ மலையருவி மலை அருவி வருது இல்லையா, உயிர் கூட்டல் உயிரை உயிரை வருது இல்லையா, அதே மாதிரி மெய் கூட்டல் உயிர், தமிழ் கூட்டல் அன்னை தமிழன்னை அப்படின்னு இஷ், உயிர் கூட்டல் மெய், தென்னை கூட்டல் மரம் தென்னை, மெய் கூட்டல் மெய், தேன் கூட்டல் மழை தேன் மழை அப்படின்னு வருது இல்லையா, இப்படி புணர்றது. அடுத்து நிலைமொழி வருமொழி எடுத்துக்காட்டு. பெயர் பெயர் கனி கூட்டல் சாறு, பெயர் கூட்டல் வினை, தமிழ் கூட்டல் படி. வினை அப்படிங்கிறது நம்ம ஏதாவது செய்கிற ஆக்ஷன் வேர்டு. வினை கூட்டல் வினை நடக்கிறது போகிறது இதெல்லாமே வந்து ஆக்ஷன் வேர்டு தான். வினை கூட்டல் பெயர் வினை அப்படின்னும் பொழுது ஒரு செயல், படித்த அப்படின்றது படிச்சிட்ருக்கான் அந்த ஒரு செயலை செய்கிறான் இல்லையா. பெயர் அப்படிங்கிறது நூலுக்கு வந்து பேர். புணர்ச்சி அப்படிங்கிறது எழுத்துக்களுடைய சந்திப்பாகவும் சொற்களுடைய சந்திப்பாகவும் அமையுது. அதனால் எழுத்துக்களும் சொற்களும் ஒலிக்கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கிற நிகழ்ச்சி தான் புணர்ச்சி. அடுத்து குற்றியலுகர ஈறு. சார்பெழுத்துக்களும் ஆயுதம் சொல்லில் முதல்லையோ இறுதியிலோ வராது. குற்றியலுகரமும் அதாவது நுந்தை கூட்டல் தவிர குற்றியலுகரமும் இந்த காலத்தில் சொல்லுடைய முதல்ல வராது. இருந்தாலும் குற்றியலுகரத்தில் ஆறு வகைகளும் சொல்லுடைய இறுதியில் வருது. குற்றியலுகரத்தோட வருகிற நிலைமொழி
குறிச்சி எழுகிற இரு அல்லது குறிச்சி எழுகிற நிலைமொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாக்ஸில் இருக்கிறத பார்த்துடலாம். வீடு கூட்டல் இல்லை, இது வந்து சேரும் பொழுது வீடில்லை, இது வந்து நெடில் தொடர் குறிச்சி எழுகிறமாக மாறும். முரடு கூட்டல் காலை, இதை சேர்க்கும் பொழுது முரட்டு காலை, இது வந்து ஊ முரட்டு வர்றதுனால இது வந்து உயிர் தொடர் குறிச்சி எழுகிறோம். அச்சு கூட்டல் பலகை, அச்சு பலகை, இது வந்து பா வருது இல்லையா, அதனால் வன் தொடர் குறிச்சி எழுகிறோம். பஞ்சு கூட்டல் பொதி, பஞ்சு பொதி, இப்பு இருக்கிறதுனால மென் தொடர் குறிச்சி எழுகிறோம். மார்பு கூட்டல் கூடு, மார்பு கூடு, இடை தொடர் வர்றதுனால இடைத்தொடர் குறிச்சி எழுகிறோம். எஃகு கூட்டல் கம்பி, எஃகு கம்பி, இது வந்து ஆயுத எழுத்து இருக்கிறதுனால ஆயுதத்தொடர் குறிச்சி எழுகிறோம். என்ன எழுத்து சேருதோ அதை வச்சு தான் ஆன்சர் சொல்கிறது. என் சொல்லுக்கு என்ன மரியாதை என தர்க்கம் பேசுறது இருக்கட்டும், எங்கு இருந்தாலும் நம் மொழிக்கு முதலிடம் கொடுக்கணும். ஏற்படுத்த சந்திங்கள், இறுதியில் தாய்மொழியை வளப்படுத்தும் தனிமொழியை சிந்திங்கள். இது வந்து இதோட இந்த பாடம் முடிஞ்சது. நாளைக்கு நம்ம வேறு ஒரு புது பாடத்துலேருந்து பார்க்கலாம். நன்றி.